பெருமை வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் பாரத நாடு பழம்பெரும் நாடு நாமதன் புதல்வர் இன்னினை பகற்றோம் நன்றி வணக்கம் அருமையான பாடலோடு அருமையான பாடலோடு இன்றைய நல்ல நல்ல சிந்தனை ராகவன் சார் உங்க கேக்கல நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஓகே கேக்குதா ஜி ஐயா கேக்குது இப்ப கேக்குது முதல்ல இருந்து ஆரம்பிச்சிரவோ ஆமாங்க ஐயா இப்பதான் கேக்குது ஓகே சந்தோஷம் வணக்கம் இன்றைய நல்ல சிந்தனையில் திருப்பூரை சேர்ந்த நகரவை மேல்நிலைப்பள்ளி நஞ்சப்பா நகரவை மேல்நிலைப்பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் திருவாளர் பழனிசாமி ஐயா நம்மிடையே பாரதியின் பாரதம் என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறார். அவர் கடந்த 30 வருடங்களாக தமிழ்துறையில் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவரது முழக்கத்தை இப்பொழுது கேட்போம். ஐயா ஆரம்பிக்கலாம் ஐயா. ஹரி ஓம். ஹரி ஓம். கேக்குதுங்களா? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம நற்சிந்தனை நிகழ்ச்சியில என்னை தேர்ந்தெடுத்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறப்பான நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுவும் இன்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பானது பாரதியும் பாரதமும். இந்த தலைப்பில் பேசுவதற்கு கண்டிப்பாக யாருக்குமே கசக்காது. கரும்பு தின்ன கூலி வேண்டுமா என்று கேட்கக்கூடிய நிலைதான் எனக்கு. ஏனென்றால் நம்முடைய பாரதியை பற்றி அறியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். பாரதியை பற்றி அறியாதவன் முதலில் தமிழனாய் இருக்க முடியாது, அப்புறம் இந்தியனாக கூட இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற தேசிய கவிஞன் நம்முடைய பாரதி. பாரதி எவன் ஒருவன் கவிதையாக வாழ்கின்றானோ, எவன் ஒருவன் கவிதைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்கின்றானோ, கவிதையையும் வாழ்க்கையையும் வேறு வேறாக எவனால் பிரித்து பார்க்க இயலாதிருக்கின்றதோ அவனே முழுமையான கவிஞனாகின்றான். அந்த வகையில் பாரதி தான் வேறு, தமிழ் கவிதை வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று வாழ்ந்து வாழ்ந்தவன் பாரதி. உள்ளது கவிதை, இன்ப உருவெடுப்பது கவிதை, தெள்ள தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்து உரைப்பது கவிதை என்கின்றார் தேசிய கவி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள். அவருடைய கவிதை வரிகளுக்கு சிறிதும் மாறுபடாமல் தன்னுடைய அவரை விட 6 வயது இளையவரான மகாகவி பாரதி அவனுடைய கவிதையினுடைய ஒவ்வொரு வரியிலும் தேசியம் சுடர்விட்டு பிரகாசித்தது. அன்றைய அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த பாரதத்தினுடைய நிலையை தன்னுடைய கவிதையினுடைய வரிகளிலே ஒவ்வொரு இந்தியனும் உணரக்கூடிய வகையில் ஒரு கல்லில் சிற்பம் போல செதுக்கி சென்றிருக்கின்றான் பாரதி. அவனை போல இன்னொரு கவிஞன் இந்த தமிழுலகத்துக்கு கிடைப்பானா என்பது நிச்சயமாக சந்தேகம். கிடைக்க மாட்டான் என்று கூட கூறலாம். அப்படிப்பட்ட ஒப்பற்ற கவிஞனாக இருந்ததனால்தான்
அந்த வரகவியினை நாம் சாகாவரம் பெற்ற மகாகவி என்று அழைக்கின்றோம். அவனை பைந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, குவிக்கும் கவிதை குயில், இந்த நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்க வந்த கவிமுரசு, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்றெல்லாம் தமிழில் தமிழினுடைய அறம்பாட வந்த அறிஞன் தன்னுடைய என்றெல்லாம் நம்முடைய பாரதிதாசன் மகாகவி பாரதியாரை பற்றி பாடுவது சொல்வது எழுதுவது எந்த வகையிலும் குறையுடையதாக இருந்துவிட முடியாது. அந்த பாரதியினுடைய காலத்தில் அவன் வாழ்ந்த சமூகத்தில் இந்த தேசத்தை பற்றி பாரதத்தை பற்றி அவன் என்ன கற்பனை கனவுகள் கொண்டிருந்தான் என்பதைத்தான் நாம் இப்பொழுது அவனுடைய வரிகளிலிருந்து நான் உங்களுக்கு கூறப்போகின்றேன். உங்களுக்கு தெரியாத எதையும் இந்த அரை மணி நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிவிடப் போவதில்லை. அவை பாரதியை படித்த அனைவருக்குமே பாரதியை பற்றி தெரியும். ஏனென்றால் உங்களில் பலர் பாரதியை சுவாசித்திருப்பீர்கள். அவனை போன்ற ஒரு மகா கவிஞனை இந்த தேசமானது கண்டிருக்க முடியாது என்பதை அறிந்து கொண்டிருப்பீர்கள். அவனுடைய கவிதை வரிகளானது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு முறை படிக்கின்ற பொழுதும் ஒவ்வொரு விதமான உணர்வினை தரக்கூடியவை, ஒவ்வொரு விதமான சிந்தனையை தரக்கூடியவை. ஒரு முறை பாரதியினுடைய கவிதைகளை படித்து கொண்டு இதுதான் அந்த கவிதையின் பொருள் என்று யாராலும் தெற்றென விளங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு அவனுடைய கவிதைகள் கவிதை திறம் வாய்ந்தவை. திருக்குறளை படிக்கின்ற பொழுது ஒவ்வொரு அறிஞருக்கும் ஒவ்வொரு நூலாசிரியருக்கும் எப்படியெல்லாம் அதனுடைய அந்த திருக்குறளை விரித்து எழுதுகின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பொருள் தோன்றுகின்றதோ அதை போல பாரதியினுடைய கருத்துக்கள் ஒவ்வொரு காலத்திற்கும் ஏற்றவை. இறந்த காலத்திற்கு மட்டுமல்லாமல் நிகழ்காலத்திற்கு மட்டுமல்லாமல் எதிர்காலத்திலும் அவனுடைய வரிகள் பாரதியினுடைய கவிதை வரிகள் தமிழுக்கு தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு ஏற்றம் அளிப்பவை. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக வாழ்ந்தவன் பாரதி. 1882 எட்டயபுரத்தில் சின்னச்சாமி அம்மையாருக்கும் லட்சுமி அம்மையாருக்கும் சின்னச்சாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மையாருக்கும் டிசம்பர் 11 பிறந்தார் என்பது நாம் அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையானது ஒவ்வொரு வறுமையிலும் செம்மையாக வாழ்ந்த அவனுடைய வாழ்க்கை. ஒவ்வொரு பாரதியனும் ஒவ்வொரு இந்தியனும் தன்னுடைய சிந்தையில் என்னாலும் இருத்தி கொள்ள வேண்டியவை. பாரதி மட்டும் நினைத்திருந்தால் அன்றைய காலகட்டத்தில் தன்னுடைய வாழ்க்கையை மிக வளமாக மாற்றிக்கொள்ள முடிந்திருக்கும். ஏனென்றால் கல்வி கற்றவர்கள் குறைந்திருந்த அந்த காலத்தில் ஒரு கவிஞனாக மற்றவர்களை புகழ்ந்து பாராட்டி எழுதியிருந்தால் அவன் மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக மாறியிருப்பான். ஒரு ஜமீன்தாருக்கு ஜமீன்தாரை புகழ்ந்து பாடியிருந்தாலோ அல்லது ஒரு அந்த அந்த நாட்டில் இருந்த ஒரு வள்ளல்களையோ செல்வந்தர்களையோ பாடியிருந்தாலோ பாரதியினுடைய பாரதி இப்படிப்பட்ட ஒரு வறுமையில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய கவிதையை தன்னுடைய பாடல் வரிகளை தன்னுடைய தமிழை அவன் இந்த தேசத்திற்கென்றே அர்ப்பணித்தான். காசியில் சர்வ கலாசாலையில் பல மொழிகளை பயின்ற பொழுதும் கூட சமஸ்கிருதம் ஹிந்தி பிரெஞ்சு ஆங்கிலம் போன்ற பல மொழிகளை பயின்ற போதிலும் கூட தமிழின்பால் அவனுக்கு என்றுமே ஒரு மாறாத காதல் இருந்தது. நம்முடைய பாரதியினுடைய கவிதைகளை நாம் படிக்கின்ற பொழுது நமக்கு தெற்றென விளங்குகின்றது. அவனை ஒரு தமிழ் கவிஞன் என்று அறிமுகம் செய்வதை விட அவன் ஒரு தேசிய கவிஞனாக வாழ்ந்ததுதான் உண்மை என்பது அவனுடைய கவிதைகளை படிக்கின்ற பொழுது நம் அனைவருக்குமே தெளிவாக தெரிகின்றது. அவன் பாரத நாட்டை பற்றி பாடுகின்ற பொழுது இந்த பாரத நாடு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் இருந்தது இந்த பாரத நாடு, இனி எப்படியெல்லாம் இந்த பாரத நாட்டினுடைய செல்வங்கள் எல்லாம் கொள்ளை போயிருக்கின்றன, இதற்கு காரணம் என்ன என்பதையெல்லாம் அந்த தீர்க்கதரிசி ஆய்ந்து பார்க்கின்றான். தன்னுடைய 39 வயதே அவனுடைய ஆயுள் இருந்த போதிலும் கூட ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மணித்துளியும் இந்த பாரத தேசத்தினுடைய நன்மைக்காகவே அவன் சிந்தித்திருக்கின்றான் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம்.
இந்த நாடு எப்படி இருந்த நாடு? எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே, அவர் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே என்கின்றார். அவர் சிந்தையில் 1000 எண்ணம் தோன்றி சிறந்ததும் இந்நாடே, அதனை வந்தனை செய்து வாயுற வாழ்த்தி வாழ்த்தி வணங்கோமோ, அதை வந்தே மாதரம் என்று வணங்கேனோ என்கின்றார். நம்முடைய மூதாதையர்கள் மூதாதையர்கள் பிறந்து வாழ்ந்த பூமி இது. பலவிதமான சிந்தனைகள் தோன்றி வளர்ந்த பூமி இது. இந்த பூமியில் தோன்றாத எண்ணங்களே இல்லை. அறிவியலும் ஆன்மீகமும் பின்னி பிணைந்து எப்பொழுதெல்லாம் எது தேவை, மனித குலத்திற்கு எது தேவை என்பது என்பதை பரிசோதித்து பரிசோதித்து நல்லவைகளை விட்டுவிட்டு அல்லவைகளை அழித்து சென்ற தேசம் இது என்பதில் பாரதிக்கு ஒரு ஒரு அடங்காத பெருமை அவனுக்கு உண்டு என்பதில் ஒரு ஒரு மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தான் பாரதி. இந்த தேசத்தினுடைய அந்த அந்த ஆன்மீக செல்வங்களின் மீது பாரதிக்கு ஒரு அடங்க முடியாத ஒரு பிறப்பு ஒரு பிடிப்பு இருந்தது. இந்த தேசத்தில் பிறந்ததற்காக அவன் மிகச்சிறந்த பெருமை கொள்கின்றார். பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் மிடி பயங்கொள்ளுவார் துயர் பகை வெல்லுவார் என்கின்றான். பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்கின்றார். இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த தேசம் எது என்று கேட்டால் அது எங்களுடைய பாரத தேசமாகத்தான் இருக்க முடியும் என்கின்றார். இந்த தேசத்தினுடைய செல்வங்களாக அவன் வர்ணித்து கூறுபவை இங்கிருந்த பொன்னையும் பொருளையும் அல்ல, இது ஒரு காலத்தில் பொன்னொழில் தேசமாக இருந்ததை அவன் உறுதிபட கூறுகின்றான். இருந்த போதிலும் கூட பொன்னையும் பொருளையும் அந்நியர்கள் கொள்ளையிட்டு சென்றாலும் கூட இப்பொழுது இந்த தேசமானது இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஞானத்தையும் பர மோனத்தையும் யாராலும் கொள்ளையெடுத்து விட முடியாது. ஞானம் நிரம்பிய தேசம் என்கின்றார். இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய மிகப்பெரிய சொத்தே இதனுடைய தொன்மையும் இதனுடைய ஞான பரம்பரையும் தான் என்பதில் பாரதிக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்தது. தொன்று நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்களை வானர்களும் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலால் எங்கள் தாய் என்கின்றார். தொன்று பழைய காலத்தில் நிகழ்ந்த எந்த காலத்தில் இந்த பாரத தேசம் தோன்றியது, எந்த காலத்தில் இந்த ஞானம் எப்படி வளர்ந்தது என்பதையெல்லாம் அறுதியிட்டு கூற முடியாத ஒரு வரலாற்று நுட்பம் வரலாற்று பதிவு என்பவைகளால் அறிந்து கொள்ள முடியாத ஒரு தொன்மை சிறப்பு மிக்க தொன்மை சிறப்பு உடையது எங்களுடைய தேசம். இதை போன்ற இந்த தேசத்தை போல அறிவு செல்வம் நிரம்பிய ஒரு ஞான செல்வம் நிரம்பிய எந்த ஒரு தேசமும் உலகத்தில் இல்லை என்கின்றான் பாரதி. இந்த பாரதத்தில் இருக்கக்கூடிய இந்த பாரத சமுதாயமானது எப்படி இருக்க வேண்டும் என்பதில் பாரதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு இருந்தது. இந்த பாரத சமுதாயமானது எப்பொழுதும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். நம்முடைய அவன் வாழ்ந்த காலத்தில் பாரத தேசமானது தாழ்வுற்று கிடந்தது. விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு கிடந்ததாமோர் பாரத தேசம் தன்னை உய்விக்க வந்த காந்தி மகாத்மானே வாழ்க வாழ்க என்று காந்தியை பற்றி பாடுகின்ற பாரதி அந்த நம்முடைய பாரத தேசத்தினுடைய அந்த கீழ் நிலைமைக்கு யார் காரணம் என்று யோசிக்கின்றார். யார் காரணம் என்பதை தன்னுடைய அறிவினால் இந்த பூமிக்கு விண்டுரைக்கின்றான். இந்த தேசமானது மிக பெரும் செல்வங்களால் குவிக்கப்பட்ட ஒரு தேசம். பொன்னும் வைரமும் மண்ணும் மணியும் குவிந்திருந்த தேசம். இந்த தேசத்தில் இப்படி ஆனால் இன்று பசியும் பட்டினியும் இந்த தேசத்திற்கு இந்த தேசம் அறிந்திராத ஒன்று. பிச்சைக்காரர்களோ திருடர்களோ இல்லாத ஒரு தேசம் இது. உழைப்பாளிகள் நிறைந்த தேசம். இப்படிப்பட்ட இந்த தேசத்திற்கு இப்படி ஒரு சூழ்நிலை அடிமை ஒரு இஸ்லாமிய படையெடுப்பினால் ஒரு 300 ஆண்டு காலமும் வெள்ளை படையெடுப்பினால் ஒரு 100 ஆண்டுக்கு மேலும் அவன் வாழ்ந்த காலத்திலே ஒரு 150 ஆண்டுகளுக்கு மேலாக பாரதமானது வெள்ளையர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்தது. இப்படிப்பட்ட ஒரு இழி நிலை இந்த தேசத்திற்கு எப்படி வந்தது? இது சுதந்திர தேவியை இந்த பாரத மாதாவின் பாரத மாதாவினுடைய அடிமை விலங்கை நாம் எப்படி அறுத்தறிய போகின்றோம்? இந்த பாரத சமுதாயம் எதிர்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் தனது தீர்க்க தரிசனத்தால் அவன் மிகப்பெரிய கனவு கண்டான்.
இந்த தேசத்தினுடைய இன்றைய இழிநிலைக்கு காரணம் ஒற்றுமை இல்லாததே என்பதை உணர்ந்து கொள்கின்றார். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கின் அனைவருக்கும் தாழ்வை என்கின்றார். நன்றிது தேன்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு இது வேண்டும் என்று கேட்கின்றார். நமக்குள் இருக்கக்கூடிய ஒற்றுமை இன்மையே அந்நியர்கள் நம் மீது படையெடுத்து வந்து நமது செல்வங்களை எல்லாம் கொள்ளை போவதற்கு காரணமாக இருந்தது என்கின்றார். நாளெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை போகவோ அதை நான் பார்த்திருக்கவோ என்று வருத்தப்பட்டு வேதனையுடன் தனது வேதனையை வெளிப்படுத்துகின்றார். இந்த வேதனை தீர வேண்டுமானால் பாரத தேசம் முன்பு போல தன்னுடைய அரியணைகள் அறிவு அரியணைகள் சிம்மாசனத்தில் அமர வேண்டுமானால் நம்மிடையே இருக்கக்கூடிய இந்த வேற்றுமைகளை நாம் களைந்தெறிய வேண்டும். வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர், வண்ணங்கள் வேற்றுமை பட்டால் எண்ணங்கள் வேறுபடுவதுண்டோ? 30 கோடி முகமுடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால், அவள் செப்பும் மொழிப்பதி நெட்டுடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால் என்கின்றான். பாரதியினுடைய சமுதாயம் ஒற்றுமையுடைய ஒற்றுமை மிக்கது. 18 அவனுடைய காலத்தில் 30 கோடியாக இருந்த மக்கள் தொகையானது இன்று 130 கோடியாக உயர்ந்து விட்ட போதிலும் கூட 30 கோடி மக்களினுடைய சிந்தனையும் ஒன்றாக இருந்தது என்றான். 30 கோடி முகம் இருந்தாலும் கூட சிந்தனை ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை அவன் தீர்க்க தரிசனத்துடன் கூறி சென்றிருக்கின்றான். இப்ப நாம் பேசக்கூடிய மொழி எத்தனை மொழிகளாக இருந்தாலும் வண்ணங்கள் வேற்றுமை பட்டால் என்ன, பேசும் மொழிகள் வேறு வேறாக இருந்தால் என்ன, ஆனா பலவிதமான வாசமலர்கள் ஒன்று கூடித்தான் ஒரு வண்ண மாலை உருவாகின்றது. அந்த வண்ண மாலையான அந்த மாலையினுடைய அழகிலே பலவிதமான மலர்கள் மனம் வீசிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் மாலை மாலைதான். அதுபோல இந்தியர்கள் தமிழர்களாக, கேரள மலையாளிகளாக, கன்னடியர்களாக, தெலுங்கர்களாக, இந்தி பேசக்கூடிய குஜராத்திகளாக, டெல்லி வாழாக்களாக இருந்து ஒடிசாக்களாக இருந்த ஒரியர்களாக இருந்தாலும் கூட நம்முடைய அடிமனதில் நம்மை பிணைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு தேசபக்த இழையினால் நாம் அனைவரும் ஒரே நாரினால் கட்டப்பட்ட ஒரு மலர் மாலை என்பதை பாரதி நமக்கு உணர்த்தி சென்றிருக்கின்றான். இந்த ஒற்றுமை என்றாவது வீழ்ந்து போகுமேயானால் என்றுமே வீழ்ந்து போய்விடக் கூடாது என்பதிலும் அவன் உறுதியாக இருக்கின்றான். இந்த தேசம் ஹிந்துஸ்தானம் என்பதில் அவனுக்கு என்றுமே அவனுக்கு மகிழ்ச்சி. ஹிந்துஸ்தானம் என்பதில் ஹிந்துஸ்தானம் என்பதை அவன் உறுதியாக கூறியிருந்தான். என்று அவனுடைய காலகட்டத்திலே அவனுடைய காலத்திலே இந்த தேசமானது மதத்தினால் வேறுபட்டு விடுமோ, மத கத்திகள் அவனுடைய பாரத மாதாவை பிளந்தெறிந்து விடுமோ என்று அவன் அச்சப்பட்டு கொண்டிருந்தான். அவனுடைய அந்த மத வேறுபாடுகளாலும் ஜாதி வேறுபாடுகளாலும் இந்த தேசம் சின்னாபின்னமாகி விடுமோ என்று பயந்த பாரதி சேதாரமில்லாத இந்துஸ்தானம் அதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா என்றார். இந்த தேசமானது ஒருபோதும் சிதைந்து போய்விடக்கூடாது. இந்த தேசம் சேதாரமில்லாத இந்துஸ்தானம் என்று பாரதி என்று அப்படி ஒரு உணர்ச்சி பொங்க பாடியவன் பாரதி. அந்த பாரதியினுடைய கனவு என்றாவது ஒரு நாள் நனவாக வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு பாரதியினுடைய விருப்பமும் கூட. இந்த தேசத்தில் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், சீனர்கள், பௌத்த மதத்தை பின்பற்றுபவர்கள், சைன மதத்தை பின்பற்றுபவர்கள் என்று பலவித சீக்கிய சமயத்தை பின்பற்றுபவர்கள் என்று பல சமயத்தை பின்பற்றுபவர்கள் இருந்தாலும் கூட அனைவரும் இந்தியர், அனைவரும் பாரதியர், அனைவரும் பாரத மாதாவினுடைய வயிற்று பிள்ளைகள் என்கின்ற ஒற்றுமை உணர்வு வேண்டும் என்பதில் பாரதி உறுதியாக இருந்தான். துரதிருஷ்டவசமாக அவனுடைய கனவு அன்றைய காலத்தில் இருந்த அரசியல்வாதிகளால் சிதைக்கப்பட்டு இந்த பாரத மாதா தன்னுடைய தோளினை மதக்கத்திகளால் துண்டாடப்படுவதற்கு சம்மதிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. ஒரு துரதிருஷ்டம் என்றுதான் கூற வேண்டும். அவனுடைய பாரத சமுதாயத்தில் அனைவரும் ஜாதிகள் என்பதே அவனுடைய சமுதாயத்தில் கிடையாது. சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்றான். பலவிதமான ஜாதிகள் என்பது இந்த தேசத்திற்கு பொருந்தாத ஒன்று.
நம்முடைய நம்முடைய முன்னோர்கள் இந்த சாதியை வலியுறுத்தவில்லை. வேதியராயினும் ஒன்று உயர் ஜென்மமி தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே என்கின்றார். இந்த பாரத தேசத்தில் பிறந்த அனைவருமே ஒன்றுதான். நிகரென்று கொட்டு முரசே இந்த நீள் நிலம் வாழ்பவர்க்கெல்லாம் தகரென்று கொட்டு முரசே பொய்மை சாதி வகுப்பினை எல்லாம் என்று சாடுகின்றான் ஜாதிகளை. சாதி வேறுபற்ற சாதி வேறுபாடு கற்ற ஒரு சமத்துவ சமூகம் உருவாக வேண்டும் என்று பாரதி கனவு காண்கின்றான். அவனுடைய கனவு இன்றைய பாரதத்திலாவது எதிர்கால பாரதத்திலாவது அவன் கண்ட பாரதம் சாதிகளற்ற சமத்துவ சமூகம் உருவாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய தேசிய ஆசிரியருடைய ஆசிரியர் சங்கத்தினுடைய கொள்கையாகவும் இருக்கின்றது. பாரத தேசத்தில் பிறந்த ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு யுவதியும் அறிவினாலும் ஞானத்தினாலும் உயர்ந்து ஓங்க வேண்டும் என்பது பாரதியினுடைய விருப்பம். ஏழை என்று அடிமை என்று எவரும் இல்லை நாட்டிலே, இழிவு கொண்ட மாந்தர் என்பது இந்தியாவில் இல்லையே என்று போர்க்குரல் கொடுக்கின்றான். இந்த தேசத்தில் பிறந்த யாருமே ஏழைகள் என்பது கிடையாது. இந்த தேசத்தில் பிறந்த யாருமே அடிமைகள் என்பது கிடையாது. இந்த தேசத்தில் பிறந்தவர்கள் பசியாலும் பட்டினியாலும் வாடுபவர்கள் யாருமே இந்த தேசத்தில் இருக்கக்கூடாது என்பதுதான் பாரதியினுடைய பாரத சமுதாயம். இழிவு கொண்ட மாந்தர் என்பது இந்தியாவில் இழிவு கொண்ட மாந்தர் என்பதே இந்தியாவில் இல்லை என்கின்றார். மனித பிறவிகளிலே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பேசிக்கொண்டிருப்பது உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கின்ற நடைமுறையை கடைபிடிப்பது மனித குலத்திற்கு இடப்பட்ட சாபம். மனித குல அந்த சாபத்தின் ஒவ்வொரு பாரதியினும் நீக்க வேண்டும் என்று கனவு காண்கின்றான் பாரதி. அவனுடைய பாரத சமூகத்தில் அனைவரும் ஒன்று நிகரென்று கொட்டு முரசே இந்த நீ நிலம் வாழ்பவர்க்கெல்லாம் என்கின்றான். அனைவரையும் ஒரே தராசில் வைத்து பார்க்கின்றான் பாரதி. அவன் ஆன்மீகத்தை மட்டும் போதித்து விடவில்லை. அவனுடைய எல்லா பாடல்களிலுமே அவன் பாரத மாதாவை பற்றி பாடினாலும் சரி, ஒரு பாஞ்சாலியின் சபதத்தை எழுதினாலும் சரி, வேறு கண்ணன் பாட்டை பாடினாலும் சரி, குயில் பாட்டை பாடினாலும் சரி, பொது உடைமை கருத்துக்களை புகுந்து பாடினாலும் சரி, அவனுடைய எல்லா எழுத்துக்களிலும் ஆன்மீகமும் தெய்வீகமும் தேசியமும் இளையோடி கிடந்தது. அவனுடைய கவிதை மாலைகளினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் அந்த தேசியம் இளையோடி கிடந்ததை பாரதியினுடைய கவிதைகளை படித்த அனைவரும் சிறப்புற கண்காணிக்க முடியும். அவனுடைய அந்த பாரத சமுதாயத்திலே அவன் வைக்கக்கூடிய பொது உடைமை கருத்துக்களை பாருங்கள். வாழ்ந்தால் 30 கோடியும் வாழ்வோம், வீழ்ந்தால் 30 கோடியும் வீழ்வோம் என்கின்றான். வாழ்வதாக இருந்தால் 30 கோடி ஜனங்களும் நாங்கள் இன்றைய காலகட்டத்தில் 130 கோடி ஜனங்களும் வாழ்வோம். வீழ்வதாக இருந்தால் நாங்கள் அனைவரும் வீழ்ந்து மடிவோமே தவிர கண்டிப்பாக நாங்கள் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதில் எவ்வளவு உறுதியாக இருந்திருக்கின்றான் பாரதி. இந்த ஒரு தேச பக்த வெறி பாரதியை தவிர வேறு எந்த ஒரு கவிஞனாலும் சொல்ல இதுவரை சொல்லி சென்றதில்லை என்றே கூறலாம். தனி மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்கின்றார். பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை, வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே என்கின்றார். 30 கோடி ஜனங்களினுடைய 30 கோடி பாரதியர்களினுடைய உணர்வுகளுக்கும் ஒரு சங்கம் உருவாக வேண்டும். அத்தனை பேர்களுக்கும் ஒன்றான ஒரே சங்கம் இருக்க வேண்டும் என்கின்றான் பாரதி. ஒரு இந்த தேசத்தில் பிறந்த ஒரு மனிதன் கூட பசியாலோ பட்டினியாலோ வீழ்ந்து போய்விடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றார். தனி ஒருவனுக்கு உணவினையெனில் ஜகத்தனை அழித்திடுவோம் என்கின்றார். இந்த உலகமே ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த உலகமே இல்லாமல் போகட்டும் என்று அறுதியிட்டு கூறுகின்றான் பாரதி. அவனுடைய பொது உடைமை கருத்துக்கள் ஆன்மீகம் சார்ந்தவை. அவனுடைய பொது உடைமை கருத்துக்கள் பாரதம் சார்ந்தவை. அவனுடைய பொது உடைமை கருத்துக்கள் ஒவ்வொரு பாரதியனையும் சகோதரனாக சகோதரியாக இணைத்து பிணைக்க கூடிய ஒரு வல்லமை மிக்கவை. அவனுடைய
அவன் பாரத சமுதாயத்தினுடைய அந்த இளைய பாரதம் எப்படி இருக்க வேண்டும் என்றும் அவன் கனவு காண்கின்றான். இந்த பாரத தேசத்தில் பிறந்த ஒவ்வொரு இளைஞனும் வீரமுடையவனாக இருக்க வேண்டும். அநீதியை கண்டு எதிர்ப்பவனாக இருக்க வேண்டும். ரௌத்ரம் பழகுபவனாக இருக்க வேண்டும் என்கின்றான். சினம் என்பது ஒரு தனி மனிதனுடைய நலத்தினை பொறுத்து எழுவது சினம், ஆனால் பொது நலத்தை பற்றி எழுவது ரௌத்ரம். அதனால்தான் பாரதி ரௌத்ரம் பழகு என்கின்றான். ஒளிபடைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் உடைய இளைய சமூகம் உருவாக வேண்டும் என்று பாரதி போகின்ற பாரதமும் வருகின்ற பாரதமும் என்கின்ற பாரதத்திலே கூறுகின்றார். விளையும் மாண்பு யாவையும் விஜயன் போல் விழியினால் விளக்குவாய், வா 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 என்கின்றான் பாரதி. இன்று புதிய பாரதத்திற்கு, இளைய பாரதத்திற்கு அறைகூவல் விடுக்கின்றான் பாரதி. அர்ஜுனனை போல உலகிலேயே மிகச்சிறந்த வில்வீரனாகிய அர்ஜுனனை போல மிகச்சிறந்த வீரர்கள் இங்கு உருவாக வேண்டும். உலக நாடுகள் இந்த பாரதத்தினுடைய வீரத்தை பார்த்து நிலைகுலைந்து போக வேண்டும். யாராலும் அச்சப்படுத்த முடியாத ஒரு உயர்ந்த வீரியமிக்க தேசமாக இந்த தேசம், வீரம் விளைந்த பூமியாக இருக்க வேண்டும் என்பதில் பாரதிக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால் தான் அவன் தன்னுடைய தேசத்தினுடைய கதாநாயகனாக விஜயனை தேர்ந்தெடுத்தான். இன்றைய இளைஞர்கள் விஜயையும் விஜய சேதுபதியையும் ஒரு கூத்தாடிகளை தங்களுடைய கதாநாயகர்களாக ஏற்றுக்கொண்ட காலத்தில் பாரதி வில்வீரன் விஜயனை இளைஞர்கள் கதாநாயகர்களாக, அவனை போன்று மாண்புறு சிந்தையுடையவர்களாக, அவனை போன்று வீரம் விளைந்தவர்களாக உருவாக வேண்டும் என்று கனவு கண்டார். இது பாரதியினுடைய இளைய பாரதம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவன் கண்ட கனவு. அவனுக்கு இருந்த மொழி உணர்வு தமிழை தன்னுடைய தாயாக, தமிழை போன்ற மொழிகள் உலகத்திலேயே இல்லை என்பதில் அவனுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பலவிதமான மொழிகளை கற்றுத் தேர்ந்தவன் பாரதி. எல்லா மொழிகளிலும் புகுந்து விளையாடிய போதும் கூட தன்னுடைய தாய்மொழியை, தமிழை போல ஒரு இனிய மொழியை உலகத்தில் அவன் கண்டதில்லை என்று அறுதியிட்டு கூறுகின்றான். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்கின்றான். அப்படிப்பட்ட பாரதி தன்னுடைய தமிழை தூக்கி நிலைநிறுத்திய பாரதிக்கு வேற்று மொழிகளின்பால் எந்த விதமான வேறுபாடும் இருந்ததில்லை. எல்லா மொழிகளையும் நேசித்தான். ஆனால் தன் அன்னை மொழியாகிய தாய்மொழியை, தமிழின் மீது உயிரையே வைத்திருந்தார். இன்றைய பாரதத்திற்கு, இன்றைய பாரத சமூகத்திற்கு இது கண்டிப்பாக பொருந்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்பதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் இருந்துவிட முடியாது. வானமலைந்தது அனைத்தும் அறிந்திடும் வன்மொழி வாழியவே என்கின்றான். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமலைந்தது அனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே என்று மாதட்டி கூக்குரலிடுகின்றான் பாரதி. அவனுக்கு தமிழ் மொழியின் மீது இருந்த பாசமானது, தமிழ் மொழியின் மீதும் தமிழ்நாட்டு மாந்தர்கள் மீதும் அளவிடற்கரிய பாசம் இருந்தது. அந்த தமிழ் மொழி பற்றியும் தமிழ் மாந்தர்கள் மீது இருந்த நம்பிக்கையும் தன்னுடைய தேசியத்தின் மீது வைத்திருந்தான் பாரதி. தமிழர்கள் தேசிய சிந்தனை உடையவர்களாக, தேச பற்று உடையவர்களாக, மொழிப்பற்று உடையவர்களாக, பிற மொழிகளை நேசிக்கக்கூடியவர்களாக, ஞானத்தில் உயர்ந்தவர்களாக, அறிவில் சிறந்தவர்களாக வாழ வேண்டும். பாரதத்திற்கு ஒளி கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று பாரதி ஒவ்வொரு சமயத்திலும் கனவு கண்டார். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்தடடி பாப்பா என்று பாடி சென்றான் பாரதி. ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்று நாம் ஆங்கில வழி கல்வி அந்நியனுடைய, நம்மை ஆண்ட அந்நியனுடைய மொழியின் மீது பற்றுக்கொண்டு ஒவ்வொரு குழந்தையையும் ஆங்கில வழி கல்விக்கு அடிமைப்படுத்தி நுனிநாக்கு ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரு இழி நிலைக்கு கொண்டு சென்று விட்டோம். பாரதி கண்ட அந்த பாரத சமுதாயத்திலே ஒவ்வொரு இந்தியனும், ஒவ்வொரு பாரதியனும் தன்னுடைய தாய்மொழியிலே சிறப்புடையவனாக இருக்க வேண்டும் என்பது பாரதியினுடைய கனவு. அந்த பாரதியினுடைய கனவை எதிர்வரக்கூடிய புதிய கல்விக் கொள்கை திட்டமானது 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழியிலேயே ஒவ்வொருவரும் கற்க வேண்டும் என்கின்ற ஒரு உறுதிப்பாடான நிலையை எடுத்திருப்பதால் 2022 பாரதியினுடைய அந்த தாய்மொழி கனவு நிறைவேறும் என்றே நாம் எதிர்பார்க்கலாம்.
பாரதியினுடைய அந்த சமூகத்திலே பாரத சமூகத்திலே சாதிகளும் கிடையாது மதங்களும் கிடையாது சாதி மதங்களை பாரோம் என்கின்றார் சாதி மதங்களை பாரோம் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தவராயினும் ஒன்றே என்று பாடுகின்றார் ஒரு இந்த ஒரு ஒரு தீர்க்க தரிசனம் நிறைந்த ஒரு மகா கவிஞனால் மட்டுமே இப்படிப்பட்ட உன்னதமான வரிகளால் பாட முடியும் அவன் இருந்த காலத்திலே அந்த அவன் இருந்த காலத்திலே ஜாதியும் மதங்களும் அவன் எல்லாருடைய கை ஒவ்வொரு பாரதியினுடைய கைகளிலும் விலங்காக மாட்டிக்கொண்டிருந்த காலத்திலே அதை எதிர்த்து பாடுவதற்கு இப்படி ஒரு ஒரு தைரியம் ஒரு ஆன்மீமிக்க கவிஞனாலேயே முடியும் என்பதை பாரதி நிரூபித்திருக்கின்றான் அவ எல்லா எல்லா அவன் எழுதிய மதங்களை மறுத்து அவன் எழுதுகின்ற பொழுதெல்லாம் ஆன்மீகம் இளையோடும் அவன் மதங்களை மறுக்கின்றான் மதங்களை மறுப்பவன் அல்ல இந்து சமயத்தின் மீது அவனுக்கு அளவிடற்கரிய ஒரு பற்று இருந்ததை பாரதியினுடைய வாழ்க்கையை படித்த ஒவ்வொருவரும் அறிவார்கள் காரைக்காலிலே இந்து மதாபிமானிகள் சங்கம் என்கின்ற ஒரு சங்கம் ஏற்படுத்தப்பட்ட பொழுது பாரதி அப்படி ஒரு அதற்கு ஒரு வாழ்த்து கவிதை எழுதி அனுப்புகின்றார் இப்படி ஒரு சங்கம் இங்கு இல்லையே என்று நான் மிகுந்த வேதனைப்பட்டேன் இப்ப இப்படி ஒரு சங்கம் தோன்றியதற்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்து மக்களிடையே ஒற்றுமை உணர்வு இருக்க வேண்டும் இந்து சமயம் அழியாது காப்பாற்றப்பட வேண்டும் என்று பாரதி அறுதியிட்டு கூறி சென்றிருக்கின்றார் அவனை ஒரு இந்து மத சிமிழுக்குள் அடைப்பதில் ஒரு ஒரு பெருமை கிடைக்குமே தவிர உண்மை ஒளி வீசுமே தவிர அவனை தாழ்த்துவதாக யாரும் கருதிவிட முடியாது ஈசன் வந்து சிலுவையில் மாண்டார் என்கின்றான் இயேசுவை பற்றி பாடுகின்ற பொழுது கூட ஈசன் வந்து சிலுவையில் மாண்டார் என்று கூறுகின்றார் அல்லாவை பற்றி பாடுகின்ற பொழுது கூட ஏதாவது ஒரு வகையில் இந்திய ஞானம் ஒளியுறுத்த இந்திய ஞானத்தை இளையாக பின்னி இளையாக பின்னுகின்றான் பாரதி தன்னுடைய கவிதை சேலையிலே இளையாக நெய்து செல்கின்றார் ஆத்தி சூடி இளம்பரை அணிந்து மோனத்திற்கு முழுவின் மேனியான் கருநிறங்கொண்டு பார் கடல்மிசை கிடப்போன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்துணராது உருவகத்தாலே உணர்ந்துணராது இருக்கின்றான் என்று பாடுகின்றார் இறைவன் என்பவன் அறிவினுடைய அறிவின் மயமாக காட்சியளிப்பவன் என்கின்றார் பரமசிவனையும் பரம்பொருளாகிய கண்ணபிரானையும் இயேசுவையும் அல்லாவையும் ஒருவரே என்று அறுதியிட்டு கூறுகின்றான் பாரதி அவனுடைய ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற இந்திய ஞான மரபில் வந்த பாரதிக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மீகமும் ஒன்று எனவே தோன்றுகின்றது அவன் மதமாற்றத்தை கடுமையாக கண்டிக்கின்றான் பாரதி தன்னுடைய தோழனாகிய ஆரியா வேறு வழியின்றி வறுமையின் காரணமாக கிறிஸ்தவ சமயத்திற்கு மாறிவிடுகின்ற பொழுது அவனுடைய கழுத்திலே இருக்கக்கூடிய சிலுவையை கண்டு பதறி போகின்றான் நீயுமா ஆரியா என்று மிகுந்த வேதனைப்பட்டு பேசுகின்றான் அவனுக்கு இந்து சமயத்திலே இப்படி ஒரு கல்வியையும் மருத்துவத்தையும் கொடுத்து மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லையே என்று அவன் மிகுந்த வருத்தத்திற்கும் வேதனைக்கும் உள்ளாகின்றான் பாரதி உலகத்தை ஒருமையாக்க உலகம் முழுவதும் ஒரே சமூகமாக இருக்க வேண்டும் என்று கனவு காண்கின்றான் உலகம் முழுவதும் ஒரே சமூகமாக இருக்க வேண்டுமானால் அமைதி பொறுமை சகுப்பித்தன்மையுடைய இந்து சமயத்தினுடைய கருத்துக்கள் உலகமெங்கும் பரவ வேண்டும் என்று தனது கட்டுரைகளில் எழுதி குவிக்கின்றான் பாரதி இந்து சமயத்திற்கு எங்கெங்கெல்லாம் கேடு ஏற்படுகின்றதோ அங்கெல்லாம் முதல் ஆளாக நின்று குரல் கொடுத்தவன் பாரதி துரதிருஷ்டவசமாக நாம் அவனுடைய குரல் அவனுடைய அந்த அப்படிப்பட்ட கட்டுரைகளை நாம் கடந்து செல்ல முடிவதில்லை அந்த கட்டுரைகளின் வழியாக நாம் பயணிக்க முடிவதில்லை பாரதியினுடைய பாரதியாரின் கட்டுரைகள் என்கின்ற புத்தகத்திலே நம்முடைய இந்து சமூகத்தை பற்றி இந்து சமயத்தை பற்றி இந்து சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி தெள்ள தெளிவாக கூறி சென்றிருக்கின்றான் பாரதி வாய்ப்பிருக்க கூடிய அனைத்து நண்பர்களும் அந்த பாரதியினுடைய கட்டுரைகளை படிக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய இந்த கல்வி முறையினை பற்றியும் இந்த கல்வி முறையினால் இந்த பாரத சமூகத்திற்கு என்ன கிடைத்துவிட போகிறது என்பதை பற்றியும் பாரதி தெளிவாக விளக்கி சென்றிருக்கின்றார் ஆயிரம் உண்டுங்கு ஜாதி எனில் அந்நீர் வந்த புகழின நீதி என்று கேட்கின்ற பாரதி வேதம் பழிக்கும் வெளித்திசை மிளைச்சர் பாதமும் பொறுப்பளவு பாரத தேவி என்று கேட்கின்றார் மதமாற்றக்கூடிய மிஷினரிகள் இந்த தேசத்திலே வந்து வேத நூல்களை பழித்தும் இழித்தும் பேசி
எங்கள் மக்களை எங்களுடைய மக்களை மாற்று மதத்திற்கு மாற்றுவதை, எங்களுடைய கலாச்சாரத்தை இழிவுபடுத்துவதை, எங்களுடைய பண்பாட்டை காயப்படுத்துவதை பொறுத்து கொள்ளாத பாரதி இந்த கவிதையின் மூலமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை விட்டு செல்கின்றான் பாரதி. இந்த தேசத்தினுடைய கல்வி இந்த தேசம் சார்ந்ததாக, இந்த பண்பாட்டினை முன்னிறுத்துவதாக அமைய வேண்டும் என்று பாடுகின்றான் பாரதி. அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்கின்ற புதிய கல்விக் கொள்கையினுடைய சாராம்சத்தை அன்றே பாடி சென்றிருக்கின்றான் பாரதி. வீதிகள் தோறும் கலைகளின் விளக்கம், வீடுகள் தோறும் இரண்டொரு பள்ளி, நாடுகளெங்கும் உள்ளன சிற்றூர், நகரங்களிலிருந்தும் பற்பல பள்ளி வேண்டும் என்கின்றார். ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒவ்வொரு வீதிகளிலும் பள்ளிக்கூடங்கள் நிறைந்தவையாக இருக்க வேண்டும் என்கின்றார். ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தலை, அன்னசத்திரம் ஆயிரம் நாட்டல் ஆலயம், அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதி ஆயிரம் நாட்டல் இன்னையாவையும் பின்னருள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் இன்னைய அன்னையாவையும் புண்ணியம் கூடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்கின்றார். ஏழை என்பவன் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவன், அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஆசிரிய பெருமகனுக்கு அத்தனை புண்ணியங்கள் வந்து சேர்கின்றன என்று அறுதியிட்டு கூறி சென்றிருக்கின்றான் பாரதி. அவந்த பாரதியினுடைய வரிகளை உணர்ந்த நாம், அரசு பள்ளி ஆசிரிய பெருமக்களாகிய நாம், அவனுடைய கனவை நன அவ்வளவு புண்ணியங்களையும் சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் அவனுடைய கனவை நனவாக்க வேண்டும் என்பதில் ஒவ்வொரு ஆசிரியரும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பழைய கல்வி முறையில் என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்பதை 1900 ஆண்டுகளிலேயே அவன் சிந்தித்து சீர்தூக்கி இந்த கல்வி முறையில் எந்த விதமான பலனும் இல்லை என்கின்றான். கணிதம் 12 பயில்வர், கார்குள் வானிலோர் மீநிலை தெரிந்திலர், வணிகமும் பொருள் நூலும் பிதற்றுவர், வாழும் நாட்டின் பொருள்கடல் அறிகிறர் என்கின்றார். இந்த ஏட்டு சுரைக்காய் கறிக்குதவாது என்பதை பாரதி அன்றே தெளிவாக தீர்க்கமாக உணர்ந்திருக்கின்றார். இந்த கல்வி முறை மாற வேண்டும், இதற்கு பதிலாக புதிய கல்வி பாரதத்தை உயர்த்துகின்ற, இந்திய தேசத்தை உலகத்தில் இணையற்ற ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு புதிய கல்வி கொள்கை, புதிய கல்வி முறை உருவாக வேண்டும் என்று கனவு கண்டவன் பாரதி. பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்கின்றான். வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திடல் வேண்டும் என்கின்றான். பலவிதமான தொழில்களை உடைய கல்வி வேண்டும், பலவிதமான செயல்களை செயல்முறையில் கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்தியர்களுக்கு வழங்க வேண்டும் என்கின்றார். ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம் என்கின்றார். ஓவியம் செய்வோம், நல்ல காவியம் செய்வோம் என்கின்றார். பலவிதமான தொழில்களை இரும்பை உருக்கிடுவீரே என்கின்றார். பலவிதமான தொழில்களை செய்து வலியுறுத்தக்கூடிய வல்லமையுடைய கல்வி முறை இங்கு வேண்டும் என்கின்றார். அரும்பும் வேர்வை உதித்து புவி மேல் 1000 தொழில் செய்திடுவீரே என்கின்றான். இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே, அரும்பும் வேர்வை உதித்து புவி மேல் 1000 தொழில் செய்திடுவீரே என்கின்றார். உடல் உழைப்பின் மேன்மையை உணரக்கூடிய கல்வி முறை இந்த பாரதத்திற்கு வேண்டும். இந்த பாரதத்தில் பிறந்தவன் வெறும் எழுத்துக்களை மட்டும் கல்வி கற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கக்கூடாது, அவன் வாழ்க்கையை வசப்படுத்தக்கூடிய கல்வி முறை அவனுக்கு வேண்டும் என்கின்றான் பாரதி. அப்படிப்பட்ட ஒரு கல்வி முறைதான் நம்முடைய பாரத பிரதமர் தற்பொழுது அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கையினுடைய சாராம்சம். இந்த முறையாவது பாரதியினுடைய அந்த கல்வி சமூகமானது, பாரத சமூகமானது இந்த புதிய கல்விக் கொள்கை முறையிலாவது உயர்ந்து ஓங்க வேண்டும் என்பதில் நாமும் உறுதியாக நிற்போம். பாரதி கண்ட பாரதியினுடைய பெண்கள் என்பவர்கள் மிக உன்னதமானவர்கள். பட்டங்களால் அந்த பெண்மை என்பது அடிமைப்பட்டு கிடந்த அந்த காலத்திலேயே கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பாடுவார், மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்தடல் வேண்டுமம்மா, பங்கைய கைநலம் பார்த்தல்லவோ இந்த பாரில் அறங்கள் வளருதம்மா என்று பாடியவன் மகாகவி தேசிய விநாயகம் பிள்ளை. அவனுடைய வழியிலே பாரதி பாடுகின்றான். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்குங்கே பெண் இளைப்பிள்ளைகான் என்று கும்மியடி என்கின்றார். பெண்ணடிமை சமுதாயம் என்பது இருக்கின்ற வரையில் இந்த தேசம் உருப்படவே போவதில்லை என்று சகோதரி நிவேததியின் சீடனாகிய பாரதிக்கு தெளிவாக தெரிந்திருந்தது. அதனால்தான் பாரதி அந்த புதுமை பெண்களை பற்றி பாடுகின்ற பொழுது
புதுமை பெண்கள் என்றால் இன்றைய பெண்களை போல அல்ல. பாரதியினுடைய புதுமை பெண்கள் சமைக்கவும் தெரியும், அவர்களுக்கு சாத்திரமும் கற்பார்கள். சமய அவனுடைய அந்த பாடல் வரிகளிலே சொல்கின்றான், சாதம் படைக்கவும் செய்வோம் சாத்திரம் கற்கவும் செய்வோம் என்கின்றான் பாரதி. நிமிர்ந்த நன்னடி நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் என்று மாந்தர்கள் மாதர்களுடைய கற்பு நெறியை பாடுகின்றார். கற்பு நெறி என்று சொல்ல வந்தார் அதை கற்பு நெறி என்று சொல்ல வந்தார் அதனை இரு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம் என்கின்றான். ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருவருக்கும் அந்த கற்பு நெறி என்பது இருக்க வேண்டும், பெண்கள் மீது மட்டும் அந்த கற்பு நெறியை திணிக்க கூடாது என்கின்றான் பாரதி. அவனுடைய பாரதியினுடைய புதுமை பெண்கள் தான் இன்று கல்பனா சாவளாக்களாகவும் பலவிதமான தொழிலிலே முன்னேறிய பெண்களாகவும் இன்று ஆகியிருக்கின்றார்கள். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்றிருந்த காலத்தில் பாரதியினுடைய வரிகள் ஒவ்வொரு பெண்களினுடைய வாழ்க்கையும் வாழ்க்கையும் மலர்த்தி இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை நாம் நன்கு அறிவோம். பெண் சமுதாயம் மட்டுமல்லாமல் இந்த சமூகமானது தூய்மையுடையதாக இருக்க வேண்டும், ஊழலற்றதாக இருக்க வேண்டும், லஞ்ச லாவண்கள் அற்றதாக இருக்க வேண்டும், நேர்மையுடையதாக இருக்க வேண்டும் என்பதில் பாரதிக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு கருத்து அவனுக்கு இருந்தது. எதிலுமே அவன் நல்லதை மட்டுமே பார்த்தான் பாரதி. மனித உணர்வுகள் புனிதமடைவதாக இருக்க வேண்டும், காதல் எண்ணங்களாக இருந்தாலும் கூட அவை மிக புனிதமுடையதாக இருக்க வேண்டும், அவைகள் நெறிப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய தான் எழுதிய அத்தனை காதல் கவிதைகளிலும் அவன் உணர்த்தி இருக்கின்றான். கண்டதே காமம் கொண்டதே கோலம் என்று திரிகின்ற இந்த காலத்திற்கு பாரதியினுடைய கவிதைகள் பாரதியினுடைய காதல் கவிதைகள் ஒவ்வொரு இளைஞனும் படித்து தெரிந்து கொண்டால் அவன் தன்னுடைய வாழ்க்கையினை நெறிப்படுத்திக் கொள்ள மிகுந்த உதவிகரமானதாக இருக்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. சமூகமானது ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளக்கூடியதாக, ஒருவருக்கொருவர் எங்கு சமூகத்தினுடைய கண்களில் காயம் படுகின்றதோ, எங்கு சமூகத்தினுடைய உடம்பிலே வலி ஏற்படுகின்றதோ, அந்த வலியினை காயத்தினை சக மனிதன் ஓடி சென்று துடைப்பவனாக, அந்த காயத்திற்கு மருந்து போடுபவனாக மனிதன் இருக்க வேண்டும் என்று பாரதி விரும்பினான். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் வானும் எங்கள் கூட்டம் என்று பாடித்திருந்தவன் பாரதி. அவன் ஒவ்வொரு பொருளிலுமே கண்ணபிரானை கண்டான். திருநாவுக்கரசு சுவாமிகள் எப்படி திருவையாற்றினுடைய ஒவ்வொரு இடங்களிலும் பார்வதி பரமேஸ்வரனை கண்டாரோ, அதை போல பாரதி பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கின்ற ஆன்ம ஒளியினை இறைவன் நீக்கமர நிறைந்திருப்பதை உணர்ந்தான் பாரதி. அதனால்தான் அவனால் காக்கை சிறுகனிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா என்று அவனால் பாட முடிந்தது. காக்கையினுடைய நிறத்தில் கூட காக்கையில் கூட அவன் கண்ணனை கண்டவன் பாரதி. அப்படிப்பட்ட ஒப்பற்ற சிந்தனை மிக்க பாரதியினுடைய அவன் மறைந்து நூற்றாண்டுகள் ஆன போதிலும் கூட அவனுடைய சிந்தனைகள் இந்த பாரத தேசத்திலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி ஒருபோதும் மறைந்துவிடப் போவதில்லை என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். தமிழ்நாட்டை பற்றி பாடுகின்ற பொழுது அவனுக்கு தமிழனையும் தமிழ்நாட்டையும் மிகச்சிறப்பாக பாடியிருக்கின்றான் பாரதி. செந்தமிழ் நாடென்ற போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்கின்றார். இந்த பாரத தேசத்தை அனைவரும் தாய் நாடு என்று பாடி சென்றிருக்கின்றார்கள். இந்த தேசத்தை தாய் நாடு என்றே நாம் போற்றுகின்றோம். ஆனால் பாரதிக்கு இந்த தேசம் ஆண்மை நிறைந்த தேசமாக இருக்க வேண்டும், ஆண்மை நிறைந்த வீரம் நிறைந்த தேசமாக இருந்தால் இந்த தேசத்தில் அந்நியர் வந்து புகுந்திருக்க மாட்டார்கள் என்று அவன் எண்ணுகின்றான். அந்த வீர உணர்வு வேண்டும் என்பதற்காகவே இந்த பாரதி தன்னுடைய இந்த பாரத தேசத்தை எங்கள் தந்தையர் நாடு என்று பாடுகின்றார். இந்த இவன் தந்தையர் நாடு என்று பாடியிருப்பதனுடைய நோக்கம் அடுத்து வருகின்ற பாடல் வரிகளிலே மிக தெளிவாக விளங்கும். கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வல்லுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று பாடி செல்கின்றான். அந்த தமிழ் இலக்கியங்களை பற்றி பாடுகின்ற பொழுது நெஞ்சையெல்லும் சிலப்பதிகாரம் மணி ஆரம்படைத்ததோர்
மணி ஆரம் படைத்ததோர் தமிழ்நாடு என்று நம்முடைய தமிழ் இலக்கியங்களை பற்றி பெருமைப்பட்டு செல்கின்ற பாரதி, வேதம் நிறைந்த தமிழ்நாடு, புகழ் வீரம் நிறைந்த தமிழ்நாடு என்கின்றார். பல்விதமான சாத்திரத்தின் பணம் பாருங்கும் வீசும் தமிழ்நாடு என்கின்றார். தமிழ்நாடு பல சாஸ்திரங்களை உள்ளடக்கியது, வேதம் நிறைந்த தமிழ்நாடு என்கின்றார். வேதம் நிறைந்த தமிழ்நாடு, அதே சமயத்தில் வீரம் செறிந்த தமிழ்நாடு என்கின்றார். புறநானற்ற தாயினுடைய வீரம் என்றென்றும் இந்த தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் என்கின்றார். வேதத்தினுடைய கருத்துக்கள் இந்த பாரத தேச தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு வீட்டிலும் விளக்காக எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று கனவு கண்டவன் பாரதி. அவனுடைய காலத்தில் அப்படித்தான் இருந்தது. அவன் இருந்த காலத்திலும் சரி, அவன் இருப்பதற்கு முன்னமும் சரி, நம்முடைய தமிழ் மண்ணிலே, தமிழ் தேசத்திலே ஒவ்வொரு தமிழ் மகனுடைய மனதிலும் இந்த வேதத்தினுடைய கருத்துக்கள், வேத நிலைப்பாடுகள் நிறைந்து இருந்தது என்பதுதான் உண்மை. ஒரு கடந்த ஒரு நூற்றாண்டு காலமாக இந்த புனிதமான தமிழ் மண்ணிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழிவு நிலை பாரதியினுடைய பாடல்களினால் துடைத்தெறியப்பட வேண்டும். பாரதியினுடைய பாடல்களை ஒவ்வொரு தமிழ் இளைஞனுடைய மனதிலும் கொண்டு சேர்க்கின்ற பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த இருண்ட தமிழ்நாட்டினுடைய நிலைமை கண்டிப்பாக மாறும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் கிடையாது. இந்த நான் ஒன்றை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். பாரதியினுடைய வாழ்க்கை சக மனிதனை நேசித்தல் என்பதற்கு அவன் கொடுத்த முக்கியத்துவத்திற்கு ஒரே ஒரு சிறு நிகழ்ச்சி. அவன் திருநெல்வேலி மாவட்டத்திலே தென்மன்னையார் என்று சொல்லக்கூடிய தாமிரபரணி என்று சொல்லக்கூடிய பொருணையாற்றின் கருணையில் கடற்கரையிலே சுத்தானந்த பாரதியாரோடு ஒரு முறை நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். அதிர்ஷ்டவசமாக அவருடைய கைகளிலே அன்று கொஞ்சம் பணம் இருந்தது. எப்பொழுதுமே வீட்டில் ஒருபடி அரிசி இருந்தால் கூட அதை தன்னுடைய வீட்டு முற்றத்திலே திரிந்து கொண்டிருக்கக்கூடிய காக்கைகளுக்கெல்லாம் உணவாக இறைத்துவிட்டு செல்லம்மாளை வருத்தப்பட செய்பவன் பாரதி. அவனுடைய கையிலே அன்று ஒரு 20 ரூபாய்க்கு குறைவில்லாமல் பணம் இருந்தது. அந்த பணத்தை பார்த்து கொண்டு சுத்தானந்த பாரதியாரிடம் அவர் பேசுகின்றார். மிகுந்த ஆனந்தத்தோடு தன்னுடைய இரண்டு கைகளையும் ஆகாயத்தை நோக்கி விரித்து கொண்டு பேசுகின்றான் பாரதி. இன்று நான் இந்த 20 ரூபாய் பணத்தை நான் 200 ரூபாயாக மாற்றப் போகின்றேன். ஒரு பத்திரிகையை ஆரம்பிக்கப் போகின்றேன். அதிலே நான் ஒவ்வொரு வீடுகளுக்கும் இந்த பத்திரிகையை கொண்டு நான் சேர்க்கப் போகின்றேன். இந்த 200 ரூபாயை 2000ஆக மாற்றுவேன். அந்த 2000 ரூபாயை 20000 ரூபாயாக மாற்றுவேன் என்று ஆனந்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றான் சுத்தானந்த பாரதிக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். நீ கையில் வைத்திருக்கக்கூடிய 20 ரூபாயை உன்னால் எப்படி 20000 ரூபாயாக மாற்ற முடியும் என்ற ஆச்சரியத்தோடு பாரதியை பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அந்த வழியாக ஒரு பழக்காரி பழக்கூடையில் ஏழை ஒரு நைந்து போன சிலையை கட்டி கொண்டு அந்த வழியாக வந்து கொண்டிருக்கின்றார். பாரதியை பார்த்தவுடன், ஐயா, இன்று என்னுடைய பழக்கூடையிலே இன்று எனக்கு பழ வியாபாரமே ஆகவில்லை. இந்த பழங்கள் எல்லாம் நைந்து போய் விடுமோ என்று எனக்கு அச்சமாக இருக்கின்றது. ஏதாவது பழங்களை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அந்த பழக்காரி பாரதியை பார்த்து கேட்கின்றார். உடனே அவளை பார்த்தவுடன், அவளுடைய வறுமை கோலத்தை பார்த்தவுடன் அவனுடைய நெஞ்சம் மெழுகாய் உருகி போய் விடுகின்றது. தன்னுடைய கையினை கொடுத்து அந்த பழக்கூடையை கீழே இருக்கின்றார். உள்ளே இருக்கக்கூடிய பழங்களை எல்லாம் எடுத்து புசிக்கின்றார். தன்னுடைய நண்பனாகிய சுத்தானந்த பாரதிக்கும் அந்த பழங்களை கொடுத்து புசிக்க செய்கின்றார். இருவரும் பழங்களை புசிக்கின்றார்கள். புசித்த பிறகு, சாப்பிட்ட பிறகு கையில் இருந்த 20 ரூபாயில் ஒரு 6 ரூபாயை எடுத்து அந்த பழக்காரிக்கு கொடுக்கின்றார். பழக்காரி பதறி போய் விடுகின்றார். ஐயா, இந்த கூடையில் இருக்கின்ற அத்தனை பழங்களும் சேர்ந்தே 2 ரூபாய்தான். 6 ரூபாயை எனக்கு கொடுக்கின்றீர்களே, வேண்டாம் ஐயா, வைத்துக் கொள்ளுங்கள் என்று திருப்பி கொடுக்கின்றாள். இல்லையம்மா, நீ வைத்துக்கொள், உனக்கு வறுமை, இந்த தேசத்தில் பிறந்தவர்களுக்கு வறுமை என்பது இருக்கவே கூடாது. நீ 6 ரூபாயும் வைத்துக்கொள் என்று 6 ரூபாயையும் அந்த பழக்காரிக்கு கொடுத்து விட்டு வீட்டிற்கு செல்வதற்குள் 20 ரூபாயும் செலவு செய்து விடுகின்றான். யாரையெல்லாம் எங்கெல்லாம் பிச்சைக்காரர்களாக பார்க்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் கையில் இருந்த பணத்தை கொடுத்து விட்டு, அவர்களுக்கெல்லாம் உணவினை வாங்கி கொடுத்து விட்டு வெறும் கையோடு செல்லம்மாள் இருக்கக்கூடிய வீட்டுக்கு செல்கின்றான் பாரதி. சக மனிதர்களை நேசிப்பவர்களுக்கு நாளை என்கின்ற தேவைக்கு சேர்த்து வைக்க வேண்டும் என்கின்ற அவசியம்
யாருக்கும் கிடையாது. நாளை என்பது நம்மனுடைய நாள், அதனை இறைவன் பார்த்துக் கொள்வான். அவனுக்கு நாளைய தினத்தை அர்ப்பணித்து விடுவோம். இன்று சக மனிதனை நேசிப்போம் என்கின்ற உணர்வு பாரதிக்கு இருந்தது. அவன் வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் சக மனிதர்களுக்காகவே வாழ்ந்தான். அப்படிப்பட்ட பாரதி அவன் வாழ்ந்து முடிந்த காலத்தில் நிகழ்ந்ததுதான் மிகப்பெரிய கொடுமை. அவன் வாழ்ந்த அவனுடைய இறுதிச் சடங்கிலே கலந்து கொண்டவர்கள் 20 குறைவானவர்கள் என்பது ஒவ்வொரு தமிழனும் அவமானப்பட வேண்டிய ஒரு விஷயம். குவலைக்கண்ணன், ஆர்யா உள்ளிட்ட 20 குறைவானவர்களே அவனுடைய இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டார்கள் என்பது நமக்கெல்லாம் ஒரு வேதனையான விஷயம்தான். இருந்த போதிலும் கூட அந்த தீர்க்கதரிசியினுடைய கனவுகள், அவன் தன்னுடைய கவிதை வரிகளால் அடித்துவிட்டு சென்றிருக்கக்கூடிய அழிக்க முடியாத வரிகள் என்றென்றும் இந்த பாரத மண்ணையும் இந்த தமிழ் சமூகத்தையும் வழிநடத்தும் என்பதில் எந்த எள்ளளவும் சந்தேகமில்லை. பாரதியினுடைய புகழானது, பாரதியினுடைய தீர்க்க தரிசனமானது இந்த பாருள்ளளவும் கடல் நீருள்ளளவும் நின்று நமக்கெல்லாம் வழிகாட்டும், ஒளி கொடுக்கும் என்பது என்னுடைய திண்ணமான நம்பிக்கை. இந்த நம்பிக்கை உங்களுக்கும் உண்டு என்றே நான் கருதுகின்றேன். பண்டிதர்களினுடைய தலைப்பாகைக்குள் பதுங்கி கிடந்த தமிழை பாமரர்களினுடைய தாழ்வாரத்திலும் தவளவிட்டவன் அல்லவா அந்த பாரதி. அவனுடைய இந்த நினைவு நாளிலே பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியினை காணிக்கையாக்குகின்றேன். நாம் அனைவரும் அவனுடைய ஒரே ஒரு சிந்தனையை நம்முடைய வாழ்விலே கடைபிடித்தோமேயானால் இந்த பாரத தேசமானது உலகில் சிறந்த, உலகிற்கே குருவாக கூடிய ஒரு உன்னதமான நிலையை அடையும் என்பதில் எனக்கு எந்த விதமான இருவேறு விதமான கருத்துக்களுக்கு இடமே இருக்க முடியாது. தேடிச்சோரிடம் என்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாடப்பல செய்கை செய்து நரை கூடி கிளப்பரவு மெய்தி கொடுங்கூற்றுக்கரை எனப்பின் மாளும் பல வேடிக்கை மனிதரை போல செத்து வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்கின்றான் பாரதி. அப்படிப்பட்ட அன்றாடம் உணவிற்காக அலையக்கூடிய இந்த வாழ்க்கையை விடுத்து உன்னதமான ஒரு லட்சியத்திற்காக, பாரதி கண்ட கனவினை நிறைவேற்றுவதற்காக, பாரதியினுடைய பாரத சமுதாயம் உருவாகுவதற்காக நாம் அனைவரும் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நாளில் நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லதே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சு வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி முன் பணியை போல, நன்னிய நின்முன் இங்கே நசித்திடல் வேண்டும் அன்னாய் என்று பராசக்தியை பார்த்து விண்ணப்பிக்கக்கூடிய பாரதியினுடைய அந்த வேண்டுதல் பழிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி ஐயா, நன்றி ஐயா, மிகவும் சிறப்பாக இருந்தது. நான் ஒன்று ரெண்டு சொல்லணும் தான், எல்லாத்தையும் கடைசியும் நீங்களே சொல்லிட்டீங்க. மகிழ்ச்சி, நல்ல சிந்தனையில் கலந்து கொண்ட 45 உள்ளங்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதற்கிடையில் நம்மளுடைய பழனிசாமி ஐயா எல்லா நிலைகளையும் எடுத்து வைத்து விட்டார். பாரதியின் பிறப்பு முதல் கவிதை வரை, காசியிலிருந்து நிவேதிதையை சந்தித்த வரலாறு முறை வரை, இறப்பு வரை எல்லாவற்றையும் இணைத்து பிணைத்து ஒட்டுமொத்தமாக தொகுத்து வழங்கிய நிகழ்ச்சி மிகவும் அற்புதமாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கடுத்து ஐயா, ஐயாவை பத்தி 2 பழனிசாமி ஐயா வந்து கவிதையை எல்லா கவிதையையும் தொட்டு பார்த்து விட்டார். இதில் 1-2 ஏதாவது சொல்லலாம் என்று நினைத்தால் கூட என்னையே முடிதல் வேண்டும் என்ற கவிதையை நான் வாசிக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். அதையும் அவர் விட்டு வைக்கவில்லை. இருந்தாலும் அவரை பற்றி 2 நான் நிறைவு செய்கிறேன். கார் இருளில் வின் மீன் நீ, ஐயா பழனிசாமி ஐயா உங்களைத்தான். கருப்பு தங்கம் நீ, பாரதியின் கவிதையை கவிதையின் கலவை நீ என்று இந்த நிகழ்வில் மிக அருமையாக தெளிவான கருத்தை எடுத்துரைத்ததற்கு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. பொதுச் செயலாளருடைய குறிப்பு ஒன்று இருக்கிறது. பொதுச் செயலாளர் ஐயா சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. கன்சாமிஜி, கன்சாமி ஐயா சொல்லுங்க ஐயா.
ஓகே, நானே சொல்லிடுறேன். அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய தேசிய கல்விக் கொள்கை, அதனுடைய ஆதரவாக பல அமைப்புகள் சேர்ந்து தேசிய கல்விக் கொள்கை கூட்டமைப்பு என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம். தேசிய கல்விக் கொள்கை ஆதரவு கூட்டமைப்பு என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம். அதன் சார்பாக வரக்கூடிய ஒரு சில நாட்களிலேயே துவங்கிவிடும் இந்த அமைப்பு கையெழுத்து இயக்கம் துவங்க இருக்கிறோம். அனைவரிடமும் கையெழுத்து வாங்க வேண்டும். குறிப்பாக ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள் என்று குறிப்பாக நம்முடைய கல்வித்துறையிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். கையெழுத்து வாங்க வேண்டும். தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து வாங்க வேண்டும். கையெழுத்து வாங்கி அதனை அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி நிறைவு செய்ய வேண்டும். 10ஆம் தேதி நிறைவு செய்து நாம் முதலமைச்சரை சந்தித்து நாம் பெற்றுக்கொண்ட அந்த கையெழுத்தை நாம் தரையிருக்கிறோம். எனவே இந்த கையெழுத்து இயக்கத்தில் அனைவரும் பங்கு கொள்ள வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். படிவமும் அதற்குரிய நோட்டீஸ் பிரசுரமும் தங்களுடைய மாவட்டம் தேடி வந்து சேரும். உடனடியாக நம்ம கல்வி மாவட்டம் வாரியாக நம்முடைய முகவரி நம்முடைய மாநில பொறுப்பாளரிடம் வழங்கினால் அவர்கள் உடனடியாக உங்களுக்கு படிவத்தை வழங்குவார்கள். எனவே இந்த கையெழுத்து இயக்கத்தில் அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும். தமிழகத்தை பாரதி கண்ட கனவு கண்ட புதிய தமிழகமாக மாற்றியமைக்க, ஒரு தேசிய சிந்தனை கொண்ட தமிழகமாக மாற்றியமைக்க, அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை நாம் அனைத்து கிராமங்களுக்கு